வணக்கத்தை சமர்ப்பித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ பொதுமக்கள் வந்து மோடியின் கொத்தடிமை கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், அந்த கொத்தடிமையின் கூட்டணி கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இந்த பாசிச பாஜக உள்ள வரப்போகுது, அம்பானியும் அதானியும் அவங்களோட விவசாய நிலங்களை பறிமுதல் பண்ண போறாங்க. எந்த நேரத்திலையும் இதை நடத்துவாங்க, அதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அதனாலதான் சொல்றோம், நீங்க மோடியின் கொத்தடிமை கட்சிக்கும் அந்த கொத்தடிமையின் கூட்டணி கட்சிக்கும் போடுற ஒரு ஒரு ஓட்டும் பாசிச பாஜகவுக்கு போடுற ஓட்டு, அதை மறந்துடாதீங்க. பாசிச பாஜகவை வேறு இருப்பது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. ஏன் சொல்றோம்னா, அவனுங்க தான் 8 கோடி தமிழர்களின் வாழ்வாதாரத்தையும் தமிழின உரிமைகளையும் கட்டி பறிக்க போறவனுங்க. அதை மறந்துடாதீங்க. 300க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் படுகொலைக்கு காரணமான கட்சி தான் இந்த பாசிச பாஜக. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டெல்லியில தான் 300 விவசாயிகள் செத்து போயிட்டான்னு. ஆனா இந்த விவசாய வேளாண் சட்ட மசோதா 3 சட்டங்களையும் நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறம் 100க்கு 300 விவசாயிகள் பசி பட்டினியில சாக போறான். அந்த நிலைமை வராம இருக்கணும்னா இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தின 6 மாசத்துல இருந்து 12 மாசம் காலத்துக்குள்ள அந்த சூழல் வரப்போகுது. 300 விவசாயி 100க்கு 100 சாகாம இருக்கணும்னா நீங்க இன்னைக்கு சிந்திக்கணும், சிந்திச்சு வாக்களிக்கணும். இதுக்கு முன்னாடி 100க்கும் 200க்கும் ஓட்டு போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி தேர்தல் களம்ல இது வாழ்வா சாவாங்கிற தேர்தல் களம். இந்த ஏப்ரல் 6 உங்க வாழ்க்கையவே தீர்மானிக்க போகுது. இந்த ஏப்ரல் 6ல நீங்க போட போற ஓட்டு தான் உங்க வாழ்க்கையும் உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். அதை மறந்துடாதீங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஓட்ட பாசிச பாஜகவுக்கு போட்டா அவங்க வந்து உங்க விவசாய நிலத்தை பிடிக்கிட்டாங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லா அத்தியாவசிய உணவுப்பொருட்கள் விலையவும் பல மடங்கு உயர்த்த போறாங்க. அதை எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்துல நம்ம சோத்துக்கு சிங்கி அடிக்காம இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ஒவ்வொரு வாக்காளர் வீடா சொல்லுங்க. ஏன்னா இங்க இருக்கிற மற்ற கட்சியில இருக்கிறவங்களும் உங்க சொந்த பந்தம் மாமா மச்சான் அண்ணன் தம்பியா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது நம்ம யாரு பின்னாடி போறோம், எதுக்கு கொடி பிடிக்கிறோம், என்ன செய்யறோம் அப்படிங்கறது தெரியாது. அதை போய் நீங்க அவங்க கிட்ட சொல்லி தெளிவுபடுத்துங்க. அததான் நாங்க சொல்றோம். இது மட்டும் இல்லாம பொதுமக்கள் நலனுக்கு எதிராக 12 சட்டங்களை போட்டு நடைமுறைப்படுத்தின கட்சி தான் இந்த பாசிச பாஜக. இந்த 12 சட்டம் எப்ப போட்டாங்கன்னா, நீங்க கொரோனா காலகட்டத்துல வீட்டுல அடைபட்டு இருந்த அந்த 6 மாச காலத்துலதான் இந்த 12 சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தினாங்க. அந்த 12 சட்டத்துல ஒரு கொடூரமான சட்டம் என்னன்னா, அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இல்லைன்னு சொல்லி சட்ட ரீதியா சட்டத்தை போட்டு கொள்ளையடிக்கிற கொள்ளையர் கூட்டம் தான் இந்த கார்ப்பரேட் நிறுவனம். அதை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்டம். இதுக்கு முன்னாடி அரிசி பருப்பை எவனால பறிக்க வச்சானா நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கலாம், உடனே அவனை பிடிச்சி ஜெயில போடுவாங்க. ஆனா இனி நீங்க